வெல்கம் டு நிறைவான பயணம். 5.5 மாதத்துக்கு அப்புறமா நேற்று நான் எங்கள் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். போயிட்டு வரும்போது கொஞ்சம் எங்கள் பேரனுக்கு மட்டும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணேன். அது வந்து வீடு சேர்ந்ததுமே காரெல்லாம் பிரித்து அது காட்டி, தம்பி இந்த கார் வாங்கிட்டு வந்த 300 ரூபான்னு சொல்லி அது வந்து இந்த மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு இது பின் பண்ணியிருக்கோம். இது இந்த மாதிரி பின் பண்ணியிருந்தது. வரும்போதே இந்த காரை பார்த்து வந்ததுமே பிரித்து அதை கிழித்து போட்டு ஓட்டிட்டான். இது 300 ரூபா இந்த காரு, இங்கே வைக்கிறேன். இப்போ கூட அது வைக்க முடியாது, அவன் எடுத்து ஓட்ட தான் செய்வான். ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து இந்த மாதிரி பிஸ்கெட் வாங்கினேன், க்ரன்ச் க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு, சாக்லேட் க்ரீமு. இது ஒரு 3 பிஸ்கெட்டும் ஆரஞ்சு க்ரீமு வாங்கினேன். அதெல்லாம் பிரித்து சாப்பிட்டுட்டான். இது ஒரு பிஸ்கெட் நல்லாயிருக்கும். ஆனால் இது கேபியன் பேக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்பர் 2nd Line Beach No. 50 ML டவர், அதில் கிரவுண்ட் ஃப்ளோரில் நாங்கள் எப்போவுமே அங்கே தான் நான் ஆஃபீஸில் வேலைக்கு போகும்போது அங்கே தான் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவேன். இந்த பிஸ்கெட் ஒன்று, இந்த பவச்சிக்கோப்பா சாப்பிட்டு சாப்பிட்டு. அதுக்கப்புறம் இது வந்து அதே கடையில் வாங்கி பல வருஷங்கள் ஆயிடுச்சு, பேட்டு, மஸ்கிட்டோ பேட்டு. அது இப்போது பேட்ரி எல்லாம் ஒர்க் ஆகுது, கொசு அடிக்கிற இடம் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வேறு வாங்கிட்டு வந்தேன் நேற்று இந்த கடையில். இது 150 ரூபா அந்த கடையில் நேற்று இங்கே வாங்கிட்டு வந்தேன். இது 150 ரூபா மஸ்கிட்டோ பேட்டு, 150 ரூபா இது வாங்கினேன். 220 ரூபா இது பாதம், 220 ரூபா முந்திரி, 220 ரூபா அவர் எங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி தருவார். நாங்கள் ரெகுலர் கஸ்டமருன்றதுனால பொதுவான விலை வந்து 220 ரூபா, எங்களுக்கு வந்து 200 ரூபா அப்படி தருவார். பாதம் ஒன்று, முந்திரி ஒன்று வாங்கினேன். இப்போ காட்டின பொருள் வரைக்கும் இந்த 2nd Line Beach No. 50 ML டவரில் கிரவுண்ட் ஃப்ளோரில் கேபியன் பேக்ஸ் அந்த கடையில் வாங்கினது. அந்த கடைக்கார் பேர் வந்து காசிம்பாய்னு சொல்லி பழக்கம். அவர் கடையில் தான் இதெல்லாம் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாங்க, எனக்கு பிடிச்சமானது எனக்கு எதுவோ அது தருவாங்க. எனக்கு முக்கியமானது வந்து இந்த ஷாக்ஸ் தருவாங்க, ஏன்னா சில் வெதருக்கு இதை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தருவாங்க. இது ரேட்டெல்லாம் எனக்கு தெரியாது, இருங்க அதை எடுத்து காட்டுறேன். அதே மாதிரி போட்டுறேன். இது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து எங்க பேரன் இருக்கிறான்னு தெரியும், எங்க மகளை பத்தியும் அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால எங்க மகளுக்கு ஒரு ஹேண்ட் டவல் மாதிரி ரெண்டு கிஃப்ட்டு. இது வந்து எங்கள் கிரேசிக்கு கொடுத்தாங்க, இது நல்லாயிருக்கும் செட்டு. இது உங்கள் டாட்டருக்கு கொடு அப்படின்னு கொடுத்தாங்க. ஃப்ரண்ட்டு பேக் இது ஒன்று. அப்புறம் இது வந்து எனக்கு கொடுத்தாங்க, இது ஒன்று பிரித்து காட்டுறேன். எல்லாம் அதே சைஸ் தான். இது எங்கள் டாட்டருன்றதுனால நான் அதை பிரிக்காமல் வச்சுருந்தேன், எனக்கு மட்டும் கொடுத்ததை நான் பிரித்து பார்த்துட்டேன், பிரித்து காட்டுறேன். இதுவும் வந்து நல்ல கலர், நல்ல சாஃப்டாக இருக்குது, துணி ரொம்ப அழகாக இருக்குது, டார்க் கலர். இது ஒன்று. மக்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களாம் வந்து உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு நினச்சேன், என்ன செய்யணும்னு நினச்சேன், இப்போ செய்ய முடியல, நாங்கள் எப்படியாவது செய்யணும், என்ன செய்யணும்னு தெரியல, அதனால் நாங்கள் செய்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி, அவங்க குடும்பமாக எங்களுக்கு எனக்கு இதை கிஃப்ட் பண்ணாங்க. இதனுடைய ப்ரைஸ் வந்து செல்ஃபில் கண்ணாடி இருக்கு. இந்த சாரி அவங்க கொடுத்தாங்க. நீங்கள் போன மாதத்துக்கு ஃபஸ்ட்டு லைவ் பண்ணும்போது 2nd Live பண்ணும்போது தெரியல, நிறைய பேர் சாரி கலெக்ஷன்ஸ் காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ நான் சொன்னேன் எல்லாம் டெய்லர்கிட்ட இருக்குது, அவர் சீர்காழிக்கு போயிட்டார், அவர் வந்த பிறகு நான் வாங்கி காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். அதில் சிலதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே போட்டது தான், காட்டாத புடவைங்க மட்டும் அவர்கிட்ட வந்து இப்போ வாங்கிட்டு வந்தேன். இதனுடைய விலை வந்து
2035 ரூபாய் 2035 ரூபாய் நல்லாயிருக்கும் அந்த புடவை. நான் எனக்கும் பிடிச்ச கலர், ரொம்ப பிடிச்ச கலர் இது ப்ளவுஸு, பிடிச்ச கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கலரு, அதனால் உங்களுக்கு போட்டே காட்டிட்டேன். இது ஒன்று. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து அவங்களே தான் ரெண்டு கொடுத்தாங்க எனக்கு ஒரே ஃபேமிலியில். இது வந்து அவர் டெய்லர்கிட்ட இருந்ததுனால கொஞ்சம் சுருங்கின மாதிரி தெரியும், அவர் மடிச்சிட்டாரு. ஆனால் நல்லா லைட் வெயிட்டு நல்லாயிருக்கும், பொட்டின் துணி மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இதனுடைய விலை வந்து 1145 ரூபாய். இது எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் வந்து மெரூன் கலர், டீப் மெரூன், லைட்டாக இந்த பிஸ்கட் கலர் சேர்ந்த மாதிரி எங்காவது புடவை கிடச்சா எடுத்துகிட்டு வந்துடுன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், எங்கள் சாரி மேன்கிட்ட இந்த கலரை செலக்ட் பண்ணி வச்சேன், கலர் பிடிக்கும், அவங்க வேணான்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இதை செலக்ட் பண்ணி வச்சேன். ஆனால் அன்னைக்கே அவங்க வேறு இதே கலரில் வேறு எடுத்துகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் சரி பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு இதை நான் எடுத்துக்கிட்டேன். இது 600 ரூபீஸ் இது. ஆனால் இது நல்லாயிருக்கும், பல்லுவெல்லாம் கூட நல்லாயிருக்கும். இருங்க காட்டுறேன், முந்தானியெல்லாம் நல்லாயிருக்கும். இது முந்தானி வரும். இது ஒன்று. இது வந்து மைசூர் சில்க் சாரி மாதிரி, ரொம்ப நசுங்கின மாதிரி, ரொம்ப தக்கையாக இருக்கும், பேப்பரை விட ரொம்ப தக்கையாக இருக்கும். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு இது மைசூர் சில்க் சாரி மாதிரி. எடுத்தாச்சா? இது எனக்கு கிரேசி கொடுத்தது. இது இது வந்து ஒரு சிஸ்டர் திடீர்னு கொரியரில் வந்தது. அவங்களுக்கு நான் இப்போவும் கூட, அவங்க வீடியோ பார்ப்பாங்க, இப்போவும் கூட அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். 15 நாள் ஆச்சு இந்த புடவை வந்து கிடச்சிது கையில், உடனே தேங்க்ஸ் சொல்லிட்டேன். ஆனால் இன்றைக்கி சாரி கலெக்ஷன்ஸ் சொல்லும் போது மொத்தமாக சேர்த்து போடலான்னு சொல்லி நான் அப்படியே வச்சுருந்தேன். சிஸ்டர் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ், மறுபடியும் கூட சொல்லிக்கிறேன். இந்த சாரி அவங்க தான் அனுப்பி தந்தாங்க, அவ்வளோதான். இது வரைக்கும் சாரீஸு. 3 செகண்ட் லைன் பீச், தாஸ் இந்தியா பில்டிங்னு ஒன்று இருக்குது, அங்கே வந்து இந்த ஃபாரின்லேருந்து வர துணிங்கள்லாம் நிறைய சேல் பண்ணுவாங்க. அங்கே வந்து லெக்கின்ஸு, 3/4, ஜென்ஸ் போடுற டீஷர்ட்ஸு, அப்புறம் ஃபுல் கை ஷர்ட்ஸு, ட்ரெஸ்ஸு நிறைய கிடைக்கும் அங்கே வந்து. நான் எங்கள் ஃபின்னி பிறந்திருக்கேன், எங்கள் பேரன் பிறந்திருக்கும் போது நிறைய எடுத்துகிட்டு வருவேன் அவனுக்கு. எல்லாமே வெளிநாட்டு துணிங்க மாதிரி ரொம்ப அழகாக அழகாக இருக்கும், அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்து தருவேன். ஆனால் அந்த கடை போன வருஷம் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, எடுத்து நிறைய துணிகள்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அப்போது நான் மறந்துட்டேன் சிலதெல்லாம், இவனுக்கு இதெல்லாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாள் யாபேசனாக பண்ணியிருக்கான், அந்த ஒரு பேக்கில் எல்லாம் போட்டு ஜிப் போட்டு பத்திரமாக வச்சுட்ருக்கான். இப்போ நாங்கள் வீடு ரூம் க்ளீன் பண்ணும் போது பார்த்தா நிறைய துணிங்கள்லாம் இருந்தது அதில், நான் காட்டுறேன் பாருங்களேன். இது மாதிரி ஒரு 2 வயசு 3 வயசுலலாம் கூட ஒரு ஸ்வெட்டர் மாதிரி வாங்கி கொடுத்துருந்தல, நல்லாயிருக்கும் இது. அந்த கடையில் இன்னர்வேர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும், சுருங்கின மாதிரி வரும் துணிங்கள்லாம். காம்போடியா, மேட் இன் காம்போடியா, பார்த்துட்டியாப்பா? இது வந்து இன்னும் ஒரு இப்போ போடலாம், ஃபின்னிக்கு இப்போ போடலாம், எல்லாமே கரெக்டாக கரெக்ட் ஃபிட்டிங்காக இருக்கும். 6 சைஸு அப்படி அப்படியே போடுறேன். இது கூட பாருங்க கிட்ஸ், துணியே எப்படி இருக்கும்னா மெத்துன்னு இருக்கும், ஃபேடே ஆகாது இது. இது கூட கென்யா, மேட் இன் கென்யா, டேக் பாரு. இது வந்து எந்த ஊர், மேட் இன் பங்களாதேஷ், பங்களாதேஷ். இது கேப்போடு சேர்ந்து அவங்கெல்லாம்
டிசம்பர் மாதத்தில் கேரல் ரவுண்டுக்கெலாம் போகும்போது இது மாதிரி தான் அவனை போட்டு கூட்டின்னு போவாங்க. அது இது மாதிரி ஏற்கனவே நான் ரெண்டு வாங்கி கொடுத்துருக்குறேன். அப்போ நாங்கள் யூடியூப்லாம் ஆரம்பிக்கலை. அப்போ அவனுக்கு 2 வயசு அந்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு நிறைய வாங்கியிருக்கேன் இந்த மாதிரியில். இப்போவும் ஒன்று இருக்குது. இது வந்து பேண்ட்டு. நம்ம ஊர் பேண்ட் மாதிரியே இருக்காது பார்க்குறதுக்கு. இது வந்து எந்த ஊர்? இதுவும் பங்களாதேஷ் தான். இங்கே போட்டிருக்கோம் பங்களாதேஷ், மேட் இன் பங்களாதேஷ். இதுவும் அதே ஊர் தான். இல்லை, பிலிப்பைன்ஸ். இது சும்மா இதுவும் நம்பர் 6 போட்டிருக்குது. சும்மா எடுத்தது அழகாக இருக்குது, நல்லா மெத்துன்னு இருக்குது. கொஞ்சம் பெரியவனானா போட்டு வரலாம், நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். போது இல்லாட்டி எங்களுக்கு இது ஞாபகமே இல்லை எப்போ எடுத்தது அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் பார்த்தேன். நல்ல வேலை இப்போனாலும் வீடு க்ளீன் பண்ணும்போது இதை சூட்கேஸ்லேருந்து பார்த்து எடுத்து. இப்போ கரெக்டாக சைஸு அவனுக்கு. இப்போ இருக்கும்போது இது கொஞ்சம் லூஸாக இருக்கும், மீதி எல்லாம் ஷர்ட்டு இதெல்லாம் வந்து இப்போ கரெக்ட் ஃபிட்டிங். இன்னும் போடலை, இனிமேல் தான் அடுக்கி போடணும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். தேங்க்யூ.